மீண்டும் ஈரான், ஹமாஸ், இஸ்ரேல் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கிற போருக்கான அமைதி பேச்சுவார்த்தைக்கு அநேகமாக இத்தாலியில் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து யார் யார் வந்து இதில் இதை அறிவிக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவோம், மேற்கத்திய நாடுகளான குறிப்பாக வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈரானுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா, அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து போரை நடத்தாதீங்க, இஸ்ரேலை அட்டாக் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பொறுத்துருங்க அப்படின்னு நம்ம அமைதி பேச்சுவார்த்தையில் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டு இப்போ நிறுத்தாதீங்க அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக நமக்கெல்லாம் படும். எதனால் இப்போ நிறுத்தாதீங்க, என்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருக்குது எல்லாம் அந்த மீட்டிங் வரும்போது தான் தெரியும். இதுக்கு நடுவில் ஃப்ரான்ஸ் அதிபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து சரியான தருணம் இல்லை இஸ்ரேலை நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஈஜிப்டில் நடக்கிறதா இருந்தது. ஈஜிப்டு கட்டார் இதுதான், அவங்க தான் இதை முன்னெடுத்து செய்கிறதா இருந்தாங்க. இப்பையும் கட்டார், யூஎஸ், அதுக்கப்புறம் ஈஜிப்ட், இவங்க தான் இதில் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சண்டையை நிறுத்தணும், வாரம் நிறுத்தி ஆகணும், எப்படியாவது சீஸ்ஃபயர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முனைப்பாக இருந்தாங்க. ஈஜிப்டில் ஏற்கனவே நடந்தது, அதாவது ஆகஸ்ட் 1st நடக்க வேண்டியதாக இருந்த பேச்சுவார்த்தை திடீர்னு 31st ஜூலை அன்னைக்கு இந்த இஸ்மாயில் ஹனியான ஹமாஸ்னுடைய தலைவரை கொன்றதால் பேச்சுவார்த்தை அப்படியே தடைபட்டு உடஞ்சு பயங்கர டென்ஷன் ஆகி அந்த ஏரியாவே மிக மிக பதட்ட நிலைமைக்கு ஆளாச்சு. உடனே அதை தொடர்ந்து 24 மணி நேரம், 48 மணி நேரம்லாம் கெடு வச்சு மிகப்பெரிய அளவில் சபதமெல்லாம் எடுத்தது ஈரான். ஏன்னா என்னுடைய நாட்டினுடைய இறையாண்மையை மீறி, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை மீறி, என் நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை மீறி, என் நாட்டினுடைய தலைநகரான டெஹரான்ல, அதுவும் மிக மிக பாதுகாப்பாக இருந்த இடத்துல இந்த ஹமாஸ் லீடர் இஸ்மாயில் ஹனியாவை நீங்க கொண்டு இருக்கீங்க. இது வந்து இன்னி வரைக்கும் யாரு கொண்டாங்க எப்படி கொண்டாங்கன்னு தெரியாட்டாலும் தி ஃபிங்கர் பாயிண்ட் டு இஸ்ரேல், இஸ்ரேல தான் காமிக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ரிட்டாலியேட் பண்ண, அதாவது பதிலடி, செமத்தியான பதிலடி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. 24 மணி நேரத்துல நாங்க வந்து அடிச்சே தீர்வோம், பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு ஒரு பெரிய சபதம் எல்லாம் எடுத்தாங்க. அதனால மிகப்பெரிய அளவில் பதட்டங்கள் இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. அதனால நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, பல ஏர்லைன்ஸ், அதாவது யூஎஸ் வந்து என்ன பணம் செலவானாலும் எந்த கிளாஸ் இருந்தாலும் திரும்பி நாட்டுக்கு வந்து சேருங்கன்னாங்க. இங்கிலாந்து உடனே பக்கத்தில் இருக்கிற எம்பசியில் போய் ரிப்போர்ட் பண்ணுனாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே வரும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட இப்போ அது 1st ஆக வேண்டியது வந்து 1st இல்லை 2nd ஆகஸ்ட் நடக்க வேண்டியது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கி அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேக நிலையில வந்து இருந்துருச்சு. இப்போ உடனே அமெரிக்கா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமா சேர்ந்து இட்டாலியில் மோஸ்ட் ப்ராபபிளி, இன்னொன்று எனக்கு பக்காவாக எந்த நியூஸ்லையும் வரலை, இட்டாலியில் பேச்சுவார்த்தை, அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை பற்றி நான் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏபி நியூஸ் அப்படின்னு ஒரு பிரபலமான அமெரிக்க செய்தி நிறுவனம் இருக்குது, அவங்களுடைய செய்தியில் ஜஸ்ட் 1 hour பிஃபோர் அப்படின்னு போட்டு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இது மாதிரி அமைதிக்கான பேச்சுவார்த்தை எப்படி வந்து லாஸ்ட் மினிட்ல ஏதோ இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து இந்த இஸ்மாயில் ஹனியாவை கொன்னதுனால பேச்சுவார்த்தை அப்படியே ட்ராப் ஆகி பதட்ட நிலை அதிகரிச்சதோ, அது மாதிரி இப்போ ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பற்றி அலசி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது மற்ற சில பத்திரிகைகள் எல்லாம் நான் படித்தேன், அதிலெல்லாம் பார்த்தபோது என்ன தெரியுது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸான 5 நாடுகள், அதாவது யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, இவங்க கொடுத்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்கள் அதை வந்து சுத்தமாக மதிக்கவே இல்லை, நீங்கள் யார் எங்களுக்கு வந்து இப்போ போர் செய்ய, இப்போ செய்யாத, அதுக்கப்புறமா செய்ய, கெடு கொடுக்கறதுலாம் உங்கள் வேலை கிடையாது, எங்களுடைய திருப்பி அவங்க இதே தான் சொன்னாங்க, எங்களுடைய சாவரனிட்டி, எங்களுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு, அந்த தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு எப்போ தோணுதோ நாங்கள் பதிலடி கொடுக்கத்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அவங்க நிறைய டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரையல் மாதிரி க்ரூயிஸ் மிசைல்ஸ் எல்லாம், பின் பாயிண்ட் அட்டாக்கிங் க்ரூயிஸ் மிசைல்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற டெமோலாம் போட்டு அதை வீடியோவை எடுத்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஒத்துக்கவே இல்லை, தூக்கி குப்பையில் போடுற மாதிரி போட்டுட்டாங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கிற ஒரு பதட்ட சூழ்நிலைக்கு அதிகமாகிறதுக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது உலகளாவில்.
சரி இது இப்படி இருக்கா, ஈரான் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அமெரிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்கு, இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஹமாஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வரிசையா கிடுகிடுன்னு பாத்துருவோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியா இந்த போர்ல ஈடுபடாட்டாலும் அவங்களுடைய ப்ராக்ஸின்னு சொல்லக்கூடிய நாலு பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து ஹவுதி யமன்ல இருக்காரு, அதுக்கப்புறம் ஹெஸ்பொல்லா லெபனான்ல இருக்காரு, ஹமாஸ் காசா அங்க இருக்கிறவங்க, இன்னொரு யூனிட் வந்து இருக்கு, அது வந்து சிரியால இருக்கிற ஒரு பயங்கரவாத கூட்டம். இந்த நாலு ப்ராக்ஸிக்கு வந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க, பண உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஈரான் எப்பெல்லாம் சொல்லுமோ அதை அடிக்கும், அவங்க வந்து மற்ற நாட்டு மேல மற்ற பொருள்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்க. உதாரணமா திங்கக்கிழமை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹவுதி வந்து அமெரிக்காவோட கப்பல் மேல அந்த கல்ஃப் ஆஃப் யமான் இல்லைன்னா நீங்க பர்ஷியன் கல்ஃப் இது ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, அந்த கல்ஃப் ஆஃப் யமான்ல வந்து இருந்து பர்ஷியன் கல்ஃப்ல ஹோர்முஸ் அப்படிங்கிற இடத்துல தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற போர் விமானம் தாங்கி கப்பல் அங்க மூவ் ஆயிருக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈரானுக்கு பக்கத்துல இருக்குங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. அந்த சமயத்துல ஹவுதி வந்து அந்த கப்பல் மேல ட்ரோன் அட்டாக்கும் ஒரு மிசைல் அட்டாக்கும் செஞ்சிருக்காங்க. இப்ப இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம் ஒரு அட்டாக் இது மாதிரி நடந்திருக்கு, அதை தடுத்துட்டாங்க அது வேற விஷயம், ஆனா அட்டாக் நடந்தது உண்மை, அது இருக்கு ஒரு பக்கம். இதே மாதிரி என்ன இருக்கு அப்படின்னாக்க, ஹமாஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காசா இடத்துல இருந்து இஸ்ரேல் மேல 15-20 மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க. இது வந்து பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த டயத்துல வந்து காசால இருந்து ஹமாஸ் வந்து மிசைல் அட்டாக்க செஞ்சிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி செஞ்ச அதுக்கு வந்து முக்கியமான காரணமா யார் இருக்காரு அப்படின்னா, அவர் ஹனியா போனதுக்கு அப்புறமா கொல்லப்பட்டதுக்கு பிறகு யாஹியா சின்வர் தான் இப்ப தலைமை ஏற்று நடத்துறாரு. அவர் தான் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னபடி வீடியோல சொன்னபடி அவர் தான் முழு முதற் காரணம் அண்ட் மூளை. அந்த அக்டோபர் 7, 2023 நடந்த இஸ்ரேல் மேல நடந்த மிக கடுமையான தாக்குதல், 1200-1500 பேர் வரைக்கும் இஸ்ரேலிஸ் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த அட்டாக்ல, அது மிக மிக கடுமையான அட்டாக். அதுக்கு மூல காரணகர்த்தாவும் மூளையாகவும் செயல்பட்டவர் வந்து இந்த யாகியா சின்வர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, நான் வந்து இந்த அமைதியாவது பேச்சுவார்த்தையாவது, நீங்க பாட்டுக்கு மிசைல் போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த ஒரு பக்கம் சிரியாவை அட்டாக் பண்ணிருக்காங்க, லெபனான் அட்டாக் பண்ணிருக்காங்க, யாரு இஸ்ரேல் தான், அவங்க வந்து சும்மா இல்லை, இது இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கும் போதே அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா சிரியாவே அட்டாக் பண்ணிருக்காங்க, லெபனானையும் அட்டாக் பண்ணி, லெபனான்ல வந்து டெபுட்டி கமாண்டரை வந்து கொல்லப்பட்டிருக்காரு இந்த மிசைல் அட்டாக்னால. அதனால அங்க இருக்கிற ஹசன் நசருல்லா அப்படிங்கிறவர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய டெபுட்டி கமாண்டர் அவர் தான் இப்ப தலைமையத்து இருக்காரு இந்த ஹெஸ்புல்லா அப்படிங்கிற போராளிகள் கூட்டத்துக்கு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய டெபுட்டி கமாண்டரை நீங்க கொண்டுட்டீங்க, நீங்க வந்து என்னைக்கு வந்து இஸ்ரேல் மேல ரிட்டாலியேஷன் பதிலடி கொடுத்து தாக்குதல் நடத்துறது, பொறுமையை சோதிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பொறுமை இருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு, சிரியாலே இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்ப ஈரானுக்கு வந்து பயங்கர சங்கடத்துல இருக்காங்க, அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போனாங்க. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் போய் தங்களுடைய வாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளியரா சொன்னாங்க, இதே மூணு பாயிண்ட் தான் திருப்பியும், சாவரனிட்டி ஆஃப் ஈரான், டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆஃப் ஈரான், நாட்டினுடைய பாதுகாப்பு, இதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் கேள்விக்குறியாகி இஸ்ரேல் வந்து நேரடியான தாக்குதல் நடத்தியிருக்கு, இது பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலர் பகிரங்கமாக நாங்கள் அட்டாக் பண்ணத்தான் பண்ணுவோம், ரிட்டாலியேட் பண்ணத்தான் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இதுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னாக்க, இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதே மாதிரி வேர்ல்டு பேங்க், இந்த ஐஎம்எஃப் வந்து எல்லா நாட்டுக்கும் பொதுவானது, அவங்க வந்து நியூட்ரல் ஸ்டாண்டு எடுத்திருக்க வேண்டிய, அவங்க நியூட்ரல் ஸ்டாண்டு தான் எடுக்கணும், ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரான் மேல கடுமையான குற்றச்சாட்டு, நீ இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவ, இஸ்ரேல திருப்பி அடிப்பான்னு சொன்னா உன்னோட எக்கானமியை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடுவோம், கிரிப்பிள் பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துரும். ஐஎம்எஃப்க்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது, அவங்க வந்து எல்லா நாட்டுக்குமே பொதுவான நிதி நிறுவனம் அது, அவங்க போய் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஈரான் அதை வந்து வார்னிங் எல்லாம் கொடுக்க கூடாது. ஆனா என்ன செய்யறது, ஐஎம்எஃப் வந்து அமெரிக்கா கையில இருக்கு, அதனால அது அப்படி இருக்கு. இதுக்கு நடுவில் அப்போ இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஈரான் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு, இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓஐசி அப்படின்னு, அது வந்து ஒரு 57 நாடுகள் அதில் உறுப்பினர் இருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் வந்து உங்களுக்கு ஷியா சன்னி அந்த மாதிரி பிரிவினைகள்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க, எது வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்வதும் சப்போர்ட் பண்ணுவதும் கடமை அப்படிங்கன்னு நினைக்கிறவங்க அவங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளை நீங்கள் தாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு.
ரெண்டாவது இந்த மற்ற மூணு பாயிண்ட் நான் சொன்னேன், சாவரனிட்டி, நேஷனல் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் நாட்டின் பாதுகாப்பு, இது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுல தவிர கல்ஃப் கண்ட்ரிஸ் மொத்தத்துக்குமே நீங்க வார் வார் வார்னு சொல்லி சொல்லி எல்லா கல்ஃப் நாடுகளுக்குமே நீங்க ஒரு பெரிய அச்சுறுத்தலா கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எது நடந்தாலும் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா ஓஐசி வந்து கிளியர் சிட் மாதிரி ஈரானுக்கு கொடுத்துட்டாங்க. ஈரானுக்கு உரிமை இருக்கு திருப்பி அடிக்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த இடத்துலதான் இஸ்ரேல இருக்கிற பெஞ்சமின் நேத்தன்யாகு பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிருக்கு. பெஞ்சமின் நேத்தன்யாகு மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆனால் அங்க வந்து இஸ்ரேல்ல யுஎஸ்ஆல நடத்தப்பட்ட ஒரு டூல் கிட்டும் போயிட்டு இருக்கு. அந்த டூல் கிட் என்னன்னா, பப்ளிக்க நல்லா எப்பவும் போல இப்ப எப்படி பங்களாதேஷ்லயோ இல்ல வேற எங்கேயோ நடந்ததோ அதே மாதிரி இது வந்து இந்த மாதிரி டூல் கட் வந்து உங்களுக்கு வந்து ஏமான்ல நடந்திருக்கு, அந்த நாட்டை துண்டாயிருக்காங்க, மியான்மர்ல நடந்துகிட்டு இருக்கு, அங்கேயும் துண்டாடிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இப்ப பங்களாதேஷ்ல நடந்தது, அதே மாதிரி தான் இஸ்ரேல்லையும், அதாவது சிஐஏனுடைய தூண்டுதல் பேரை இந்த நேத்தன்யாகுவை பதவி விலக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் மேல கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் கலப்பி விட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டம்லாம் நடந்தது. அதுல அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப வந்து இந்த பார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நேத்தன்யாகு மட்டுமே இதை வந்து சமாளிக்க முடியுங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்ததுனால மக்கள் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஆனா இவர் என்னைக்கு இந்த வார் முடியுதோ இல்ல இது ஒரு மாதிரி சீஸ்பயர் வருதோ அன்னைக்கு வந்து நேத்தன்யாவுக்கு வேற வழியே கிடையாது. இப்ப எப்படி ஹசீனா விட்டுட்டு வந்தாலும் அந்த மாதிரி வர வேண்டியதான் இருக்கும் அப்படிங்கறதும் நமக்கு தெரிய வருது. அதனால இந்த பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, யார் வேணா என்ன போர் வீருன்னு என்ன வேணா நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த ஹமாஸ் வந்து தலைவரே இல்லாத ஒரு இயக்கமா ஆக்க வேண்டியதுதான் எங்களுடைய முனைப்பா இருக்கோம். நாங்க யாரு வேணாலும் தலைவர் வரட்டும். இப்ப அதே மாதிரிதான் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவோட டெபுட்டி கமாண்டர் இது பண்ணிட்டோம். இந்த மாதிரி தலைவர் இல்லாத ஆர்கனைசேஷன் இருந்தாக்கா அவங்க திக்கு தெரியாம திண்டாடத்தான் போறாங்க அப்படிங்கிற லெவல்ல அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள சொல்லியிருக்காரு. அதனால நாங்க திருப்பி அடிக்கதான் அடிப்போம் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு நடுவுலதான் இந்த ஹமாஸ்ல இருந்து ஒரு 20 மிசைல்ஸ் வரைக்கும் உள்ள ஈரான் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. அடிச்ச போது அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, அது ஆஸ் யூஷுவல் வந்து நாங்க சும்மாவே இருக்க மாட்டோம், நாங்க வந்து எங்களுடைய இது வந்து ஈரான் இஸ்ரேல் செஞ்சது வந்து மிக 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 பெரிய மனித குலத்துக்கான குற்றம், அதுக்கான தண்டனை அவங்க அனுபவி செய்தி நிறுவனங்களே வர வர கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட பாப்புலேஷன் குறைவு, போர் வீரர்கள் கம்மியா இருக்காங்க, வர வர எஃபிஷியன்சி ஆஃப் அயன் டோமும் இதுவும் குறைஞ்சிட்டு வருது, ஒரு ஸ்டேஜ்ல தாக்குப்பிடிக்க முடியாம மிசைல்ஸ் வந்து விழத்தான் விழும், அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஈரான் கிட்ட வந்து போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம், நவீன ஆயுதங்கள், இன்னும் அவங்க என்னென்ன மாதிரி நவீன ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆக மொத்தம் அமைதி பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு வாரத்திலையோ 10 நாள்லையோ ரெண்டு பேருமே, அதாவது அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லக்கூடிய யாருமே வந்து எந்த விதமான விஷமத்தனம காரியங்களையும் செய்யக்கூடாது, அதை முறியடிக்கிற வகையில எதுவும் நடந்துக்க கூடாதுன்றது தான் எதிர்பார்ப்பு. ஆனா அது நடக்கலை. இதை எல்லாம் எதிர்பார்த்து தானோ என்னவோ, யூஎஸ்ல வந்து ஜான் கிர்பி வந்து டிஎஸ்கலேட் பண்ணுங்க, போருடைய நிலைமையை குறைங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டனி பில்கின்னும் வாரே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க வார் கூடாது, வாரை போஸ்ட்போன் பண்ணுங்க, ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பின்ன ஏன் வந்து அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளவாடங்களை இன்னும் மேலும் 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 வந்து கல்ஃப் நோக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கு? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தியோடர் ரூஸ்வெல்ட் வந்து இந்த ஹோர்மூஸ் பர்ஷியன் கல்ஃப்ல நிறுத்தி வச்சிருக்காங்க, அது மேலே வந்து F-22 இந்த மாதிரி ஃபைட்டர் பிளேன் அது இதெல்லாம் இருக்கு. இதை தவிர இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்குவாட்ரன் வரவழைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அப்ரஹாம் லிங்கன் ஒரு போர்க்கப்பல் வந்து நீ விரைவாக நீ வந்து எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்ஃபுக்கு போயே தீரணும் அப்படிங்கிற மாதிரி மெடிட்டரேனியன் சீல கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. மெடிட்டரேனியன் சீல ஏற்கனவே பேஸ் இருக்கு, அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அடுத்தது வந்து யுஎஸ்எஸ் ஜார்ஜியா அப்படின்னா, இது வந்து கைடட் மிசைல் சப்மரின், சப்மரின்ல இருந்து மிசைல் ஷாட் பண்ணக்கூடியது, அதை வேற அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல விதமான போர் தளவாடங்கள் உங்களுக்கு யுஎஸ்எஸ் வாஸ்ப் அப்படின்னு WASP வாஸ்ப்னா ஆகும், அதை வந்து அதை வேற அனுப்பியிருக்காங்க. அது என்னன்னா ஆம்பிபயஸ், அந்த மாதிரி ஒரு கப்பல் அனுப்பியிருக்காங்க.
ஆக மொத்தம் நீ அமைதி பேச்சுவார்த்தை போர் நடத்தக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது, ஈரானை வந்து கண்டிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்களேன்னு பார்த்தா இவங்க எதுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துலதான் உலகமே என்ன பண்ணுது அப்படின்னா, பேசாம வந்து இது பண்ண வேண்டியதான், இது வந்து கல்ஃப் வாரா மாறத்துக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு 75% அமைதிக்கு ஒரு 25% இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இந்தியாவும் வார்னிங் கொடுத்துருக்கு. இந்தியா வந்து டிராவல் வார்னிங் கொடுத்துருக்கு, ஏர் ஸ்பேஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல், லெபனான், சிரியா, அப்புறம் ஈரான். இந்த இடத்துலலாம் நம்மளுடைய ஏர் இந்தியா விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது, காலவரையின்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது, டெல் அவிவுக்கு சர்வீஸ் கிடையாதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இதுக்கு எப்படி வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம், எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் போர் மூலமாக அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களை பாதுகாப்போன்னு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுத்துட்டோம், அதுலேருந்து நாங்கள் மீற மாட்டோம்னு சொல்கிற மாதிரி ஈரான் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சரி நமக்கும் வேறு வழி கிடையாது, யாரை போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா செர்ஜி ஷோகா இன்னும் அந்த யூஎஸ்னுடைய அவர் தான் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய மெம் இது ஹெட், அவர் வந்து ஈரானுக்கு வந்து அதிபரை சந்திச்சுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி பெர்ஷஸ்கின் புதிய தலைவர் இருக்கார் இல்லையா ஈரானில், அவர் வந்து நான் ஒரு கமேனி என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நான் கேட்பேன், அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் மிரட்டலோ இதுவோ எல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து புட்டின் வந்து இந்த பாலஸ்டீனியனுடைய தலைவர் முகமது அப்பாஸ் அவரை பார்த்து சந்திச்சிருக்காரு, ரஷ்யாலேயே சந்திச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அணி அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு மாதிரி, ஒரு பக்கம் ஈரானை சார்ந்தவங்க கூட்டம் சேர்றாங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேலை சார்ந்த ஒரு கூட்டம், எல்லாருமே வந்து தங்களுடைய இராணுவ தடவாடங்கள் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா வந்து ஈரானுக்கு வந்து ரேடார், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்துருக்கு நிறையா. அதே மாதிரி ட்ரோன் சிஸ்டம் வந்து ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கு, யுக்ரைன் கெகர்ஷா ஃபைட் பண்ணுறது. ஸோ இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த போர் வந்து அமைதி வந்து நடக்குமா, அப்படியே நடந்தாலும் சீஸ்ஃபயர் வருமா, இல்லை வேற மாதிரியாக கையை விட்டு போகுமா அப்படிங்கிறது. ஏன்னா கையை விட்டு போனால் பல நாடுகள் உள்ளே இழுக்கப்பட்டு ஒரு மினி வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பல செய்திகளில் இதுலேருந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த அமெரிக்கா வந்து தளவாடங்களை இஸ்ரேலுக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கல்ஃப் பக்கம் அதாவது மெடிட்டரேனியன் சீக்கு நிறைய அனுப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன மாதிரி சந்தேகத்தை உண்டு பண்ணுதுன்னா, இஸ்ரேல் சைடு சில நாடுகளை ஆதரவு அளிக்கிற மாதிரி ஒரு அணியாகவும், ஈரான் சைடு பல நாடுகள் ஆதரவு அளித்து ஒரு அணியாகவும் பிரிச்சுட்டா யார் யாரு எந்தெந்த பக்கம் இருப்பாங்க, அதை வச்சு நம்ம எப்படி கேம் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தியாக, அமெரிக்காவின் உத்தியாக எனக்கு படுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்க, உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நினைக்கிறேன் அப்படின்னாக்க, இந்த ஈரானுடைய ப்ராக்ஸின்னு சொன்னேன் இல்லையா, ஹவுதி அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னேன், அது அதே மாதிரி ஹெஸ்புல்லா லெபனான்ல இருக்கிறோம், அதே மாதிரி சிரியாவில் இருக்கிறது, அப்புறம் அமாஸ், இவங்க பார்த்தீங்கன்னாக்க இப்போ திடீர்னு ஈரானுக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஈரானுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய பல தலைவர்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த 4 ப்ராக்ஸியும் ஈரான் ஆர்டர் கொடுத்தா தான் செய்யக்கூடிய நிலைமையில இருந்து ஒருவேளை எல்லாருமே தன்னிச்சையா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படின்னு. எதனால தன்னிச்சையா செய்யறாங்கன்னா, அவங்க பொறுமை போயிட்டு இருக்கு. 1st ஆகஸ்ட் அட்டாக் பண்ணி திருப்பி ரிட்டாலியேட் பண்ணி எதிர பதிலடி கொடுக்க வேண்டிய ஈரான் வந்து 15 ஆகி இன்னும் அப்படியே பெசாம இருக்காங்கன்னு உடனே அவங்களுடைய பொறுமை போயிட்டு இருக்கு. அதனால அவங்க தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சாங்க. அப்பன்னா ப்ராக்ஸிகள்லயே பிளவு ஏற்பட்டிருக்கு, கை தடி எடுத்தவன் தண்டன்ற மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு பல தலைவர்களும் நினைச்சு பாக்குறாங்க. அதனுடைய பாசிபிலிட்டியும் தென்படுது. ஏன்னா ஈரான் ஆர்டர் கொடுத்து இவங்க அடிக்கல, அவங்கவுங்க தன்னிச்சையா அடிச்சிருக்காங்கங்கிற மாதிரி செய்திகளும் வந்திருக்கு. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகுற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.